அனைவருக்கும் வணக்கம். ஒரு மழை மாதத்தில் எட்டயபுரத்தின் இளைத்த தெருவொன்றில் அந்த பிஞ்சு சூரியன் பிறந்தது. அன்று அதிசயம் நடந்ததாய் சரித்திரத்தின் காதுக்கு தகவல் இல்லை. வால் நட்சத்திரம் எதற்கும் வால் முளைக்கவில்லை. தேவலோகத்தில் இளையுதிர் காலம் போலும் பூமழை எதுவும் பொழியவில்லை. புறணையாற்று மணல் பொன்னாகிவிடவில்லை. அவன் கடவுளின் நகல் அல்லன், மனித மகன். அந்த துட்டி குயில் அழுதது. அது பாலுக்கு அழவில்லை, பாஷைக்கு அழுதது. அது சோற்றுக்கு அழவில்லை, சுதந்திரத்துக்கு அழுதது. கோடி கண்களின் சோகத்தை ஜோடி கண்களால் அழுதது. தாத்தாவின் பெயரை தனையனுக்கிட்டார் தந்தை. அவன் கண்களில் தனது கனவை தரிசித்தார். அவர் எந்திரங்களின் மந்திரவாதி. ஆங்கிலம் அவரிடம் ஊதியமின்றி ஊழியம் செய்தது. மகனுக்கு கணிதத்தையும் ஆங்கிலத்தையும் கல்யாணம் செய்வித்து மேல் நாட்டு மருமகனாய் ஆக்கி பார்க்க ஆசை அவருக்கு. பிள்ளையோ கற்பனாதேவியின் கந்தர்வ புருஷனாயிருந்தான். கவிதை அவன் மனசுக்குள் ஒரு பூவனத்து நாற்றங்கால் போட்டிருந்தது. கணிதம் அந்த மறுக்கொழுந்துக்கு வேப்பங்கொழுந்தானது. தந்தை திணித்ததை கண்களின் வழியே கண்ணீராய் துப்பினான். அவனுக்குள்ளிருந்த அமுத தாகம் திராவகத்தாலா தீரும்? திராவகத்தாலா தீரும்?